சென்னை எழும்பூர் எத்திராஜ் சாலையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கிளப் விடுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களையும் உடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், கூடுதல் விவரங்கள். சென்னை எத்திராஜ் கல்லூரி சாலை அருகே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான விடுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக சென்னை எழும்பூர் மற்றும் இரண்டு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து அது தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அது அங்கிருக்க இரண்டாவது கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் இது தொடர்பாக அங்கு ஏற்பட்டுள்ள தீ இதனால் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக அங்கு எந்த விதமான அறையில் இருந்த ஏசி மின்கசிவு காரணமாகவும் இது ஏற்பட்ட தீ விபத்தாக இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அங்கு அறையில் வைக்கப்பட்டிருந்த மதுபானங்கள் மட்டுமல்லாமல் அறையில் இருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய சோஃபாக்கள் மற்றும் ஆவணங்கள் முழுவதுமாக இருந்ததாகவும் முதற்கட்ட தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரசிடென்சி கிளப் மேலாளர் அறையில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்தை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தீ விபத்துக்கான காரணங்கள் முழுமையாக பெறப்பட்டு எவ்வளவு பொருட்கள் சேதமடைந்தது என்ற ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டதன் பிறகு இந்த விசாரணை நடைபெறும் எனவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மேலாளர் அறையில் வைக்கப்பட்டிருந்த மின் கசிவு காரணமாகவே முதற்கட்டமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது.